யாருக்கு எனக்கு ஒர்க் ஆக மாட்டேது. தினேஷ் ரைட் கிளிக் பண்ணி வர்க் பண்ணதன் பாராச்சி லெஃப்ட் கிளிக் என்னடா மாவலியா எனக்கு அந்த மாதிரி இப்போ பண்ணி பாரு இப்போ பண்ணி பாரு வர மாட்டீது டீச்சர் இல்லே வர மாட்டீது எல்லாரையும் மூவ் பண்ண சொல்லுங்க யாருக்கு வருதுன்னு பார்க்கலாம் எனக்கு வரல ஆ வந்துச்சு டீச்சர் டீச்சர் மியூட் பண்ணிட்டு பேசுங்க இப்பதான் கே தினேஷ் இஸ் கண்ட்ரோலிங் யுவர் ஸ்கிரீன் அப்படின்னு வருது ஹாய் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி ஒரு வேர்ட் ஆபீஸ்ல ஒரு லிங்க்கை எப்படி ஹைப்பர் லிங்க் எப்படி கொடுக்கறதுன்றத பத்தி பார்க்க போறோம் சரி இப்போ பாருங்க இந்த மாதிரி இந்த ஹவு டு ப்ளூடூத் கனெக்ட் டிவைஸ் அதர் டிவைசஸ்ன்னு நான் வந்து டைப் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னா இப்போ இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அது எப்படி எது மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறது அப்படின்னா அது வீடியோவாக சொல்கிறனும் அதான் உங்களுக்கு புரியும் அது எது மூலமா சொல்லணும் அப்படின்னா இப்போ இங்க உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா இங்க ப்ளூடூத் தெரியுதா இந்த ப்ளூடூத்தை வந்து நான் என்ன பண்ணேன்னா லெஃப்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி டிராக் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டேன் இந்த மாதிரி பண்ணோடனே இது மட்டும் இங்க இது நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருந்தனால இந்த மாதிரி லிங்க் காட்டுது இப்படி காட்டாதவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நீங்க வந்து ப்ளூடூத் பத்தி ஃபர்ஸ்ட் வந்து பவர் பாயிண்ட்குள்ள வந்துடணும் தினேஷ் நீ வேற வேர்ட் பேஜ் போய் இன்னமே பண்ணலாம்லடா இல்லடா அது வந்து நம்ம லிங்க் நம்ம அது பண்ண முடியாது வரேன் இது இதுலயே தான் சொல்லி கொடுத்தறேன் ஓகே ஓகே இப்போ பாருங்க நான் வந்து இதுல என்ன பண்றேனா ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம்ல வரேன் கூகுள் குரோம்ல வந்து நான் என்ன டைப் பண்ண வந்து யூடியூப் ஃபர்ஸ்ட் வரணும் முதல்ல நீங்க வந்து அந்த ப்ளூடூத் பத்தின ஒரு வீடியோவை நீங்க வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கணும் அதை அப்லோட் பண்றது எப்படின்னா இந்த நீங்க யூடியூப்ல வந்தோடனே இந்த மாதிரி ஒரு இது ஒரு சிம்பிள் காட்டும் ஜூம் நம்ம மீட்டிங்கோட அந்த ஆப் மாதிரியே இருக்கும் இதுவும் இது நீங்க தொட்டிங்கன்னா அப்லோட் வீடியோஸ்ன்னு காட்டுதா இந்த அப்லோட் வீடியோ நீங்க தொட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு அப்லோட் வீடியோஸ்ன்னு காட்டும் இதுல வந்து நீங்க வந்து இந்த பாருங்க ஹேண்ட் சிம்பிள் வந்துருச்சு ஹேண்ட் சிம்பிள் வந்தாலே நம்ம அதை தொட்டு பார்க்கணும் அர்த்தம் நான் அதை தொடறேன் தொட்டோடனே இது மாதிரி டீச்சரோட வந்து ஃபைல் ஓப்பன் ஆகும் இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா நாங்க பண்ண வந்து இதில் வந்து இங்கே பாருங்கள் நாங்கள் ஏற்கனவே ஒரு ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதனால இந்த மாதிரி காமிக்குது இப்போ பாருங்கள் இந்த ப்ளூடூத்தை வந்து நான் என்ன பண்ணுறேன் ஓப்பன் கொடுத்துட்டேன்
இந்த மாதிரி கொடுத்தோடனே இது வந்து யூடியூப்ல அப்லோட் ஆயிரும். இதுக்கு வந்து நீங்க வந்து ப்ளூடூத் டைட்டில் இந்த யூடியூப்ல போனோடனே டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி டைட்டில்லாம் வரும் இல்லையா, அதுக்கு இப்ப பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல போய் நான் என்ன பண்றேன்னா ப்ளூடூத்னே டைப் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளூடூத்னு டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்தோடனே என்ன பண்ணுன்னா எஸ் இட் இஸ் மேட் ஃபார் கிட்ஸ்கா இல்லை நோ இட் இஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்கான்னு கொடுக்கணும். எஸ் இட் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுத்துட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் இது வந்து நீங்கள் சேவ் பப்ளிஷ் ப்ரைவேட்டா அன்லிஸ்டடா பப்ளிக்கான்னு கேட்குறாங்க. நம்ம எவ்ரி ஒன் கேன் வாட்ச் தானே கொடுக்க போகிறோம், அதனால பப்ளிக் கொடுத்து பப்ளிஷ் கொடுத்தாச்சு. கொடுத்தோடனே இப்போ இந்த இது வந்து யூடியூப்ல அப்லோட் ஆகிடும். இப்போ நம்ம நீங்கள் வந்து ப்ளூடூத்துன்னு போட்டாலே யூடியூப் வந்துடும். சரி, இப்போ நமக்கு தேவையானது வந்து இந்த லிங்க்கு தான் இல்லையா. இந்த லிங்க் என்ன பண்ணுறேன்னா ஒரு நிமிஷம் இப்போ வந்து நமக்கு என்ன தேவைன்னா இந்த லிங்க் தான் தேவை இல்லையா. இப்போ இந்த லிங்கை நாம என்ன பண்றோம், அதே மாதிரி லெஃப்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி லெஃப்ட் கிளிக் பண்ணோடனே நீங்க என்ன பண்றீங்க, கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணிட்டு வந்து வேர்ட் ஆஃபீஸ் வந்து வேர்ட் ஆஃபீஸுக்கு வரும். இப்போ வந்து இதிலே நம்ம இன்சர்ட் பண்ணாமல் வேறு ஃபைல், டெல்லி பாபு சொன்னதான் கரெக்டு, நம்ம வேறு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் டைப் பண்ணுறேன், இது சின்னதாக வருது இல்லையா, இது சின்னதாக வராமல் நம்ம என்ன பண்ணுறதுனா இந்த லெட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 11 அது அந்த அதான் ஃபாண்ட் சைஸ், அதை வந்து நம்ம ஒரு 28 மாற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த இதை கொடுத்துட்டோன்னா கேலிபிரி இது வந்து நம்ம எழுதுறதோட ஃபான்ட்ஸு, இது நம்ம எந்த மாதிரி எழுத போகிறோம் அதுக்கான இது. இது இப்போ நம்ம வந்து இல்லை அல்ஜிப்ரின்னு கொடுக்குறோம், அலிஜிப்ரியன் இருக்கா, இந்த இதுதான் நம்ம நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்தது. சரி, இப்போ நம்ம டைப் பண்ணலாம். How to connect Bluetooth with other devices கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இதோட இது வந்து இந்த லெட்டர் பெருசாக்கணும்னா இந்த ஃபாண்ட் சைஸில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், 28 கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து கேல்பிரி பாடின்னு கொடுத்து அதில் வந்து அலிஜி பிரியன் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, ஒரு லிங்க் எடுத்தோம்ல ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணி, அந்த லிங்க்கு தான் இப்போ நம்ம வந்து இந்த ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம், லிங்கை பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது நான் இந்த ப்ளூடூத்தில் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணி இந்த ட்ராக் பண்ணி ப்ளூடூத் வரையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அதில் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா
இந்த மாதிரி லிங்க் டிரான்ஸ்லேட் இந்த மாதிரி நிறைய காட்டும். இதுல வந்து நீங்க லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல வந்து எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ்ல தான் இருக்கா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்புறமேட்டா கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிடும். இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டோடனே ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்தோடனே அவள் தான் அது வந்து இப்போ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அவள் தான் பாருங்க இந்த பாருங்க கிறிஸ் கண்ட்ரோல் பிளஸ் கிளிக் கொடுத்தோடனே இவ வரங்க நாங்க பண்ண வீடியோ வந்துரும். அவள் தான் சிம்பிள். இப்போ பாருங்க இதே மாதிரி இதில் வந்து நீங்கள் தேங்க்யூ அதில் மாதிரி இப்போ வந்து நான் இதை முடிச்சிட்டிங்க இதுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் டச் நல்லா இருக்கணும் அப்படின்னா இப்போ பாருங்க இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா தேங்க்யூன்னு அடிக்கிறேன். தேங்க்யூ கொடுத்து ஷிஃப்ட் பிளஸ் ஒன்னு எல்லார் லேப்டாப்லயும் வந்து அந்த ஒன்னுக்கு மேல ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும் அது வந்து ஆச்சரிய குறின்னு சொல்லுவாங்க அதை நீங்க கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து அழகா தேங்க்யூன்னு சொல்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த தேங்க்யூ வந்து நம்ம சென்டர் ஆக்கிடலாம். இதை நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த நடுவில் இருக்கு பார்த்தீங்களா அந்த சென்டர் இதை சென்டர் பிளஸ் இது கொடுத்தீங்கன்னா சென்டருக்கு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா திரும்பியும் கூகுளுக்கு போகிறோம். கூகுளில் என்ன டைப் பண்ணுறோன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அந்த மாதிரி ஜிஃப் ஜிஃபினா இப்போ வாட்ஸ்அப்பில் வரும் பார்த்தீங்களா ஜிஃபி ஒரு சின்ன சின்னதாக மூமெண்ட்ஸ் இப்போ பாருங்க காமிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் ஜிஃபி. இதில் வந்து நீங்கள் அனிமேட்டட் கொடுக்கணும். அனிமேட்டட் கொடுத்தா தான் நிறைய சூப்பர் சூப்பராக வரும். இப்போ இங்கே பாருங்கள் இந்த இதை சொல்கிறேன் இதுதான் ஜிஃபி. இங்கே பாருங்கள் ஒரு மாதிரி மின்தா. இப்போ நான் இந்த ஜிஃபியை எடுத்துகிட்டு வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணேன்னா காப்பி இமேஜ் அட்ரஸ் இருக்கா இந்த காப்பி இமேஜ் அட்ரஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது காப்பி ஆகிடும். திரும்பி வேர்ட் ஆஃபீஸ் வந்து நம்ம பண்ணதில் வந்து இந்த தேங்க்யூவை ட்ராக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் மாறிடும். இதை திரும்பியும் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லிங்க் காட்டுது இல்லையா இந்த லிங்க் கொடுத்து இதில் நீங்கள் எப்பயுமே பார்க்கறதுனா வெப் பேஜில் தான் இருக்கான்னு பார்த்துக்கணும். அடுத்து என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஓகே கொடுத்துட்டேன். ஆ ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்களா தேங்க்யூ வந்துருச்சு. இப்போ பாருங்கள் இதை நான் கிட்ட போய் ஸ்டெப் ப்ளஸ் கிளிக் கொடுத்துட்டேன். தேங்க்யூ அப்படின்னு நீங்கள் போய் அதில் தொட்டிங்கனாலே இப்போ பாருங்க நான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அப்படின்னு வந்துடும். இது எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. இப்போ இதில் எங்களுக்கு நிறைய சிக்கல்லாம் வந்துச்சு. அந்த சிக்கல்லாம் தாண்டி தான் நாங்கள் அதெல்லாம் பண்ணியிருந்தோம். அது என்னென்ன அப்படின்றதுனா இப்போது இதில் சாதாரணமாக நீங்கள் இதில் பார்த்தாலே ப்ளூடூத்தை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது உங்களுக்கு. அது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது இல்லையா. அந்த 98% பேருக்கு தெரியாது. அதில் 2% பேருக்கு தெரியாது இல்லையா. சாரி 98% பேருக்கு தெரியும். அதில் 2% பேருக்கு தெரியாது இல்லையா. அந்த 2% பேருக்கு ஆணி தான் இது. இப்போ இங்கே பாருங்கள் ஷோ ஹிடன் ஐகான்ஸ் இருக்கு இல்லையா. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளூடூத் டிவைசஸ் காட்டும். இதில் நீங்கள் வந்து ப்ளூடூத் கொடுத்தீங்கன்னா இங்கே ஷோ ப்ளூடூத் டிவைசஸ்
பாருங்க இப்ப நாங்க வந்து மியூசிக் பேரல் இருந்துச்சு டீச்சரோட போன் பட்ஸ் அந்த இது பட்ஸ் இதெல்லாம் காட்டுது இல்லையா சரி இப்ப வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த சிக்கல் வந்துச்சு அடுத்து வைஃபை எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சில பேருக்கு தெரியாது இல்லையா அது வந்து என்னன்னா சிலருக்கு வந்து இங்கேயே காட்டிடும் அப்படி இல்லைன்னா இங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும் இதுல வந்து நெட்வொர்க் நீங்க போய் நெட்வொர்க் இல்லையா நெட்வொர்க் நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி டீச்சரோட 5G அந்த டி லிங்க் அது வந்து இருக்கும் இந்த மாதிரி இதுதான் இப்படிதான் நம்ம பண்றது ஓகே நெக்ஸ்ட் வந்து வேற என்ன இப்ப டெல்லி பாபு அவனோட கருத்துக்களை சொல்றான் மீட்டிங் டைம் வந்து இன்னும் 9 மினிட்ஸ் இருக்கு டெல்லி பாபு நீ வந்து உன்னோட பார்ட்ல சொல்லிடலாம் ஓகே இப்ப தினேஷ் கப்புறம் டெல்லி பாபு ஆடியோ சொல்றான் டீச்சர் என்னப்பா நான் சொல்றது ஆடியோ சொல்றான் டீச்சர் இல்ல நீங்க என்னென்னலாம் உங்களுக்கு அதுல பிரச்சனை வந்தது டக்கு டக்குனு எது பண்ண முடியல அதெல்லாம் பண்ணிக்கோ அதுதான் முக்கியம் ஏன்னா எல்லாருக்கும் நல்லா வருதுன்றதை விட நல்லா எதுலாம் பண்ண முடியல அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் செய்யறது இங்க போங்க அங்க போங்கன்னு சொல்லி எல்லாரும் செய்ய வச்சிருவாங்க ஓகேவா அதுல எதெல்லாம் உங்களுக்கு சிக்கலா இருந்தது அததான் சொல்லணும் ஓகே சோ நான் உன்ன வந்து இப்ப ஷேரிங் கொடுக்கறேன் ரிமோட் கண்ட்ரோல் டு டெலிபோ வந்துருச்சுல இந்த நாங்க ஒரு வீடியோ செய்யறதுக்கே கஷ்டமாயிடுச்சு ஏன் தெரியுமா ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றதுக்கு தெரியாது சில பேருக்கு லேப்டாப் குட்டியா இருக்குதாங்காட்டியும் சிங்கல்ல இதெல்லாம் காட்ட மாட்டேன் டீச்சர் டெலி பாபு 1 மினிட் 1 செகண்ட் டெலி பாபு 1 செகண்ட் நான் வந்து என்ன மியூட் பண்ணிக்கிறேன் 1 செகண்ட் நீ மியூட் பண்ண முடியுமா என்ன முடியாதுல இல்ல டீச்சர் லேப்டாப் சின்னதா இருக்குதுனால உங்களுக்கு எதுமே காட்ட மாட்டேங்குது டீச்சர் ஓ ரைட் 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 1 செகண்ட் 1 செகண்ட் One second, Nana. So, my laptop is not working. I'm going to cut the app. I'm going to cut the app. I'm going to mute it. I'm going to mute it. அக்கிலவா அங்க பாய் இது இருக்கு எஸ்ஓ அது பக்கத்துல குரோம் இருக்கு டே எனக்கு அந்த மியூட் ஸ்டாப் ஆதான்டா மர்ஷன் இது கருப்பலரா கீழ ராப் எது காட்டுமா அது ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடு மீட்டிங் க்ளோஸ் பண்றே அப்புறம் வராது கீழ ராப் நானே சொல்லிடுவா உனக்கு தெரிஞ்சதால தினேஷ் எனக்கு தெரியுது எப்படிடா புரியுற சொல்லு எனக்கு காட்டவே மாட்டேடி சக்கில உங்க லேப்டாப்ல இருக்கிற ஆப் எதுவும் எனக்கு தெரியலடி சக்கில தெரியுது எனக்குலாம் தெரியுது ஜூம் பண்ணி பாரு ஜூம் பண்ணி பாரு ஜூம் பண்ணி கீழே இழுத்துடா டெல்லி பாபு நீ ஸ்கிரீன் ஷேர் பண்ணு நானா இன்னும் ஆக்ஸ்ட் ஆகலையே ஏன் ஸ்கிரீன் தெரியவே இல்ல டீச்சர் உங்க ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியலையா டேய் நீ ஸ்கிரீன் தெரியுப்பா
ஏ பார்த்தனா ஃபைல் மேனேஜர் இருக்கு, குரோம் இருக்கு, அப்புறம் பார்த்தனா மைக்ரோசாஃப்ட் னு ஒரு ஆப் இருக்கு, அப்புறம் பார்த்தனா வேற என்ன போட்டோஸ் இருக்கு, அப்புறம் கூகுள் மீட் இருக்கு, நிறைய இருக்குடா. சார்ஜ் ஏற பின் சிம்பிள் அதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் ஒரு முக்கியம். இது இதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிருங்க. கரெக்டா பண்ணு. இப்ப நீ பண்றியா மிஸ் பண்றாங்களாப்பா? நானா இப்ப நீ பண்ற நீதான் பண்றியா? அப்ப ஏன் மிஸ் இது தெரியலன்ற? பக்குடா அவனுக்கு மிஸ் ஆயிடுச்சு. கிளிச் ஆயிடுச்சு உனக்கு. இல்ல பக் ஆயிடுச்சு உனக்கு. பக் ஆயிடுச்சு. டெலிபாவா அப்படியே கீழ வா, கீழ வா, கீழ வந்தா எனக்கு பார்ட்டிசிபேஷன். அதுதான்டா கேட்டது. ஐயோ பாவனா, கீழ கிளிக் பண்ணா அந்த ஸ்கிரீன் ஷேர் ரெக்கார்ட் அது மட்டும் தான் தெரியுது, கீழ எதுவும் தெரியல. டேய் எதுவும் ஆனால அப்படியே கீழ இல்ல. அது டெலிபா கொஞ்சம் சோதனை. கீழ அந்த ஜூம் அது லாக் ஆச்சிரதலா இல்லடா. டேய் ஜூம் பெஸ்ட் ஆகிரா. நானே சொல்லிடவா? கேக்குதா? அப்புறம் எனக்கு ஏன் இது எனக்கு உங்க ஸ்கிரீன் தான் டீச்சர். நீங்க கட் பண்ணாதான் அவனோட ஸ்கிரீன் தெரியும். ஸ்டாப் ஷேர் கூட. ஓ நோ. ஸ்டாப் ஷேர். டீச்சர் அப்படி இல்லனா இந்த ஸ்கிரீனை கட் பண்ணீங்க. குத்ரினிச்ச இப்பதா? டேய் பாபு. போவே இல்ல. என்னடா? இல்ல டி ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி ப்ளூ ப்ளூ போட்டு விட்டுரு. அது யூடியூப்ல. டீச்சர் இல்லனா நீங்க ஸ்கிரீன் ரெக் ஸ்டாப் பண்ணிருங்க. அவன் பவர் பாயிண்ட் இருக்கும் இல்லையா? ஆமா அப்படியே சொல்லிடு. ஓகே. அது கரெக்ட தான். டெலி பாவு இப்போ நீ ஸ்கிரீன் ஷேர் பண்ணு. இப்போ இப்போ நீ மவுஸ் இது பண்ணி கூட. தெரிஞ்சடா. தக்கு டெலி பாவு. ஆ தெரியும் தெரியும். வேக பண்ணு. ஆ பவர் பாயிண்ட் போ. இதுதான் கைக்கு வேக வரணும். பவர் பாயிண்டரா? பவர் பாயிண்ட் போ சொன்னா பிடி போ. போச்சு டைமண்ட். 1 2 3 டெலிவரி பண்ணி கரோ. ஹலோ இதோ
பேக்ல கவுண்ட் பண்ணு கிரி. ஆ பேக்ல கவுண்ட் பண்ணு. இது பவர் பாயிண்ட் இல்லையே, மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் இது. மைக்ரோசாஃப்ட் பாயிண்ட். 8 9 8 7 6 5 5 6 ஐயோ முன்னாடி போறேன் நானு. 5 4 3